ஹாய், வெல்கம் டு வெட்டி விளாக். தமிழில் பார்த்தோடனே உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அமேசான் பிரைம் மாஸ்டர் படத்தை விலைக்கு வாங்கிருச்சு. 100% உண்மையான நியூஸ் இதுதான். ஆனாலும் இது எப்போ ரிலீஸ் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக மிகப்பெரிய பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஹாலிவுட்ல இன்றைக்கி. ஏன்னாடி நாடு போகிற போக்கில் கொரோனா லைனிங் போட்டுக்கிட்டு இருக்கு, இது உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திட்டுவீங்க, அசிங்க அசிங்கமாக திட்டுவீங்க. அவங்களாம் இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இது மீறி வீடியோ பார்த்துட்டு கழுவி கழுவி ஊற்றுவோம், இல்லை வீடியோ பார்க்காமே கமெண்ட் வந்து கழுவி கழுவி ஊற்றுவோம்னா நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். எஸ், மரியாதை ரொம்ப முக்கியம் இல்லையா? உங்களுக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் அதை அப்படியே பண்டமாட்ட முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கு நமக்கு. ஸோ வந்து மாஸ்டர் படம் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். ஏன்னா வந்து ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப கம்மியான அவர்ஸில் ரொம்ப கம்மியான கூட்டத்தை வச்சு தான் செஞ்சாங்க. பிகில் அளவுக்கு மெர்சல் அளவுக்கு கூட்டங்கள் சேர்க்கலை. ஏன்னா இந்த கொரோனா அப்படின்றது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. April 9 ரிலீஸ் பண்ணுறேன்னாங்க, திரும்ப மே அப்போ ஜூன் வரைக்கும் போயிட்டு இருக்கு. June 42 விஜயோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து எத்தனை மாசத்துக்கு போகும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியல. சில பேர் முடிஞ்சிடும் அப்படின்றாங்க, சில பேர் ஜூன் தாண்டும் அப்படின்றாங்க. ஸோ வந்து எப்போ இந்த குவாரண்டைன் லாக்டவுன் முடிஞ்சாலுமே கூட தியேட்டருக்கு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுற மாட்டாங்க கவர்மெண்ட் இல்லையா? அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்கள் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த படத்தை தியேட்டரை ரிலீஸ் பண்ணால் திரும்பவும் கும்பல் அதிகமாக சேர்ந்து ஸோ என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு கொரோனா பேசின அந்த படத்துக்கு வந்திருந்தால் கூட எல்லாருக்குமே கொரோனா வந்துடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஸோ ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க படத்தோட டீம் எல்லாமே சேர்ந்துட்டு. ஆனால் இந்த தியேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஒன்று சேர்த்துக்கிட்டு தப்பி இதெல்லாம் வேலைக்காகாது, நீ இப்போ வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ணினா நான் வந்து அடுத்து வரப்போகிற படங்கள்லாம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி தியேட்டர் ஓனர்களும் உன் படத்தெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஹாலிவுட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. படம் எடுத்தது ப்ரொடியூசர், கஷ்டப்பட்டு நடித்தது டைரக்ட் பண்ணது எல்லாமே யார் யாரோ, இதில் நடுவில் ஏன் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தான், அவங்களுக்கு வர வேண்டிய லாபம் வராமல் போயிடுமே. ஏன்னா பணம் போட்டு இன்னும் படத்தை யாருமே வாங்கலை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்தாலும் தியேட்டர் ஓனர்ஸ் வந்தாலும். ஸோ இப்போவே வந்து அவங்க பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க, இனி என் தியேட்டர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் நான் லாபம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ பிளாக்ல டிக்கெட் விற்கும், உள்ள விற்கிற தின்பண்டங்கள் பதார்த்தங்கள்லாம் எவ்வளோ காசு அதிகமாக போட்டு விற்கிறாங்கன்றது நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு ஃபேமிலி படம் பார்க்க போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் கிழிஞ்சிட்டு தான் வெளில வர முடியும் இல்லையா? ஆனால் அதே படம் வீட்டில் நம்ம உட்காந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு சேஃபாக வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதிகபட்சம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் கூட ஒரு 200 ரூபாய் 300 ரூபாயில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபேமிலி உட்காந்து அழகாக படத்தை பார்த்து முடிச்சிடலாம். விஜயனோட ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை தியேட்டர்லாம் போய் பார்க்கணும்னு கிடையாதுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால விஜய் அண்ணா தான் வீட்டிலேருந்து கூட பார்க்கறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் தியேட்டர் ஓனர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொஞ்சம் தயவு பண்ணி இந்த படத்தை ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ண ஒத்துக்கங்கப்பா. ஏன்னா எங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் டேட்டா இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி நாங்கள் அந்த படத்தை ஆன்லைனில் வீட்டிலேருந்தே பார்த்துக்குறோம் ஓகேவா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் தியேட்டரில் கூட்டம் சேர்றதை நாங்களும் விரும்பலை, விஜய் அண்ணாவும் கண்டிப்பாக விரும்ப மாட்டார். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ண அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் சூர்யா அவர்கள் தயாரித்த பொன்மகள் வந்தால் படத்தை கூட ஆன்லைனில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதே பேட்டர்னில் தான் மாஸ்டர் டீமும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா எப்போ இந்த நோய் குணமாகவும் நம்மளால சொல்ல முடியாது. லாக்டவுன் வேணா ஜூன் மாசத்துல முடிஞ்சிடலாம், ஆனா அந்த நோயோட தாக்கம் அதுக்கப்புறம் இருக்கு இல்லையா? கூட்ட கூட்டமா எங்கெல்லாம் சேர்றாங்களோ அங்கெல்லாம் நோய் பரவ சான்சஸ் அதிகமா இருக்குன்ற ஒரே காரணத்தால முன்னோக்கு சிந்தனையோட சரி கூட்டத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் பார்த்து தயவு பண்ணி ஆன்லைன் ரிலீஸ் பண்ண விடுங்கப்பா, விடுங்க. இப்போ ஒரு விஜய் ரசிகனா நான் வந்து ரெடியா இருக்கிறேங்க, வீட்டுல இருந்து இந்த படத்தை பாக்குறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ரெடியா இருந்தீங்க அப்படின்னா லைக் மூலமா தெரிவிங்க, இங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்தா கமெண்ட் கூட வந்து தெரிவிங்க. முக்கியமா வெட்டி விளாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே, முக்கியமா அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.